அடுத்து வருவது பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் 4 ஆண்டு சாதனைகளை விளக்கும் 4 ஆண்டு நல்லாட்சி என்ற தொகுப்பு. பிரதம மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா திட்டத்தின் கீழ் கரூர் மாவட்டத்தில் காப்பீடு செய்த பொதுமக்கள் பயனடைந்திருப்பது குறித்த செய்தி தொகுப்பு. பிரதம மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா திட்டம் நாட்டில் காப்பீடு ஊடுருவல் அளவை அதிகரிக்க 2015 ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. இது குறைந்த விலையில் கிடைக்கும் தனிநபர் விபத்து காப்பீடு திட்டமாகும். பிரதம மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா திட்டம் நாடு முழுவதும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் மூலம் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் மற்றும் இந்திய அஞ்சல் அலுவலகங்கள் மூலம் சேமிப்பு கணக்கு வைத்துள்ள பயனாளிகள் 12 ரூபாய் செலுத்தி விபத்து காப்பீடு திட்டத்தில் சேரலாம். பிரதம மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா திட்டத்தில் விபத்தினால் ஏற்படும் மரணம், முழுமையான ஊனம், பகுதியாக ஊனம் ஆகியவற்றிற்கு காப்பளிக்கிறது. இந்த காப்பீடு 18 முதல் 70 வயது வரையுள்ள மக்களுக்கு கிடைக்கப்பெறுகிறது. கரூர் மாவட்டத்தில் கரூர், தாந்தோணி மலை, கிருஷ்ணராயபுரம், குளித்தலை, அரவக்குறிச்சி, தோகமலை, பரமத்தி ஆகிய ஊராட்சி ஒன்றியங்களில் உள்ள பயனாளிகள் இத்திட்டத்தில் பயன்பெற்று வருகின்றனர். ஆண்டுக்கு 12 ரூபாய் மட்டும் செலுத்தி எதிர்பாராத விதமாக விபத்தில் சிக்கினால் விபத்து காப்பீடு திட்டத்தில் 2 லட்சம் ரூபாய் காப்பீடு தொகை பெறலாம். கரூர் மாவட்டத்தில் பாரத பிரதமரின் சுரக்ஷா பீமா யோஜனா திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. 12 ரூபாய்க்கு கிடைக்கின்ற விபத்து காப்பீடு வந்து ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு அவர்களுடைய வங்கி கணக்கில் இருந்து எடுத்துக்கொள்ளப்படும். இது பிரீமியம் வந்து ஒரு மாதத்துக்கு கணக்கு போட்டோம்னா 1 ரூபாய் தான் வரும். அதில் இதன் மூலம் வந்து ஏதோ ஒன்று ஒரு விபத்தோ அல்லது ஒரு உயிரிழப்போ ஏற்படும் போது அவங்களோட குடும்பத்திற்கு 2 லட்சம் ரூபாய் வந்து ஒரு நிவாரண தொகையாக கிடைக்கிறது. அதுபோக ஒருவேளை வந்து அவர்களுக்கு ஒரு ஒரு கை கால் அந்த மாதிரி இழப்பு, அவங்களுக்கு வந்து உடல் உறுப்புகள் வந்து அடிபட்டு இது பார்க்கும்போது அவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் விபத்து காப்பீடு வழங்கப்படுகிறது. கரூர் மாவட்டத்தில் கைத்தறி நெசவு தொழிலாளர்கள் அதிகம் உள்ளனர். மேலும் இம்மாவட்டத்தில் ஜவுளி, கொசுவலை, பேருந்து கூண்டு கட்டும் தொழில் ஆகியவை முக்கிய தொழிலாக உள்ளன. எனவே இத்தொழிலில் உள்ள 1000 கணக்கான தொழிலாளர்கள் பயன்பெறுகின்றனர். நாங்கள் மொத்தத்தில் அந்த 12 ரூபா வந்து பிரதமர் ஸ்கீமில் ஒரு 12 ரூபா பணம் கட்டியிருந்தேன். பேங்கில் ஓரியன்டல் பேங்கில் பணம் கட்டியிருந்தேன். அந்த பணம் கட்டின வகையில் 1 லட்சம் 4 லட்சம் ரூபா செலவாச்சுங்க. 4 லட்சம் ரூபா 1 லட்சம் ரூபா பணம் வந்திருக்கு. ஏதோ நாட்டில் ஒரு வந்து நமக்கு கொஞ்சம் உதவியாக இருக்குது. மொத்தத்தில் அடித்தட்ட மக்களுக்கும் பொதுமக்களுக்கும் எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. இப்போ அங்கே அப்பா காசுண்டாகி கால் எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அந்த எடுக்கிறதுல எனக்கு வந்து ஒரு 4 லட்சம் ரூபா செலவு பண்ணோம். 4 லட்சம் ரூபா எனக்கு இந்த பிரதமர் காப்பீடு திட்டத்தில் 1 லட்சம் ரூபா எனக்கு வந்தனால எனக்கு செலவு வந்து பார்க்கல. அந்த 1 லட்சம் ரூபா எனக்கு ரொம்ப கை கொடுத்துச்சு. அதனால் அவருக்கு ஒரு கால் வைக்கிற மாதிரியும் அவருக்கு கும்பல் நடக்கிறதுக்கு பயனுள்ளதாக இருக்குது. இது மாதிரி என்னை மாதிரி ஏழை எளிய நடத்துகிற மக்களுக்கு இந்த இது இப்போ கொடுத்தனால ரொம்ப பயனுள்ளதாக இருக்கனால பாரத பிரதமருக்கும் மத்திய கவர்மெண்ட்டுக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். பாரத பிரதமரின் சுரக்ஷா பீமா யோஜனா திட்டம் தொழிலாளர்களுக்கும் விவசாயிகளுக்கும் ஒரு வரப்பிரசாதமாகும் என்றால் அது மிகையல்ல. பாலகிருஷ்ணன், செய்தியாளர், கரூர் மாவட்டம்.